பாத்திரம் வந்துருப்பீங்க, மண் சட்டி வச்சாச்சு, நீங்க நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ட்ரை ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நீங்கள் நான் அதில் சாய்ஜர் ஆட் பண்ணியிருக்கேன், இது ஆப்ஷனல் தான். மற்ற ட்ரை ஸ்பைசஸ் நார்மலாக நீங்கள் சேர்க்குறதுலாம் சேர்த்துங்க. போட்ட ட்ரை ஸ்பைசஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கலாம். அது கூட க்ரீன் சில்லிஸும் போட்டுருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்து வச்ச ஆனியனில் பாதி ஆனியன் மட்டும்தான் சாப் பண்ணியிருக்கேன், பாதி ஆனியன் வந்து பியூரே பண்ணியிருக்கேன். எவ்வளோ வெங்காயம் தக்காளி இருக்கிறீங்களோ அதை பாதி சாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க, பாதி வந்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி திக்காக வரும். நல்லா வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நம்ம இடிச்சு வச்சுருக்க இஞ்சி மூட்டை மட்டும் போட்டுக்கலாம். இன்றைக்கி அம்மியில் இடித்து போட்டிருக்கேன். வீட்டில் அம்மி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டுருங்க, அப்போ நல்லா வரணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். அந்த கொஞ்ச நேரம் சிம்மிலே வேக வைங்க. கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி ரொம்ப திக்காக வேணுன்றவங்க தண்ணி சேர்க்காதீங்க. இல்லை கொஞ்சம் வந்து செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. போட்ட மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ இப்போ போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சைடில் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சு அதில் ஊற்றிக்கோங்க. முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் உடச்சி ஊற்றுற முட்டை தான் நீங்கள் ஆக்சுவலாக முட்டை குடும்பத்துக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த இதில் கரெக்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பேலன்ஸ் இருக்க முட்டையை ஒரு ஒரு இடமாக உடச்சி ஊற்றிக்கங்க. நீங்கள் முன்னாடி வேணால் அதுக்கு வேணால் கொஞ்சமாக இடம் லைட்டாக மாதிரி புளி பறிச்சு விட்டுருக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு இந்த கிரேவி கல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் பிரித்து விட்டுருக்கோம். ஏன்னா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. சிம்லேயே வச்சுருங்க. அவ்வளோதாங்க, முட்டை குரு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தவைய தூவிக்கலாம். இல்லை சிம்பிளாக எப்படி எக் மசாலா செய்யறது பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கன்ஃபார்ம் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் இல்லை வேறு சஜஷன்னா கன்ஃபார்மாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.